விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சதை பத்தி ரொம்ப சந்தோஷப்படுறோம், வரவேற்கிறோம். அவருடைய இந்த மாநாடு மிகவும் வியப்பாகவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. அவர் நல்லபடியாக அதை ரன் பண்ணணும்னு நினைக்கிறோம். எங்க இருந்து எங்க போறீங்க? சென்னை டு கரூர் போயிட்டு இருக்கோம். நாளைக்கு வர முடியாதுன்றனால இன்னைக்கே இருந்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். மிகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இதை நாங்களும் எதிர்பார்க்கிறோம், ரொம்பவே எதிர்பார்த்தோம். அது நடக்குதுன்னு போது ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவரு நான் நடிக்கிறத விட்டு பரப்புல வந்திருக்காரு. அவரோட அரசியல் வருகையை எதிர்பார்க்கறீங்க? அரசியல் வருகையை வந்து நாங்க ஆல்ரெடி எதிர்பார்க்கிறோம். இன்னொரு டீம் இருக்கணும் அப்படின்றனால எதிர்பார்த்தோம். அது இப்ப வந்திருக்குங்க போது ரொம்ப சந்தோஷப்படுறோம். அது விஜயா இருக்கும் போது ரொம்பவே சந்தோஷப்படுறோம். அவரோட செயல்கள்லாம் எப்படி இருக்க போகுது? அவரோட கட் அவுட் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட அம்பேத்கர் தெரியாது, இவங்களோட விஷயத்தை உணர்த்ததான் செய்யுது. அதிலும் குறிப்பா யாரும் பயன்படுத்தாத இந்த வேலுநாச்சியாரோட புகைப்படம், இந்த சேரர் சோழர் இவங்களோட புகைப்படம் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமா தான் படுது, வித்தியாசமா ரன் பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். ரொம்பவே எதிர்பார்க்கிறோம். அவரோட கொள்கைகள்லாம் எனக்கு அவ்வளவு தெரியாது. இன்னைக்கு அவர் நாளைக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பீச்சை வச்சு எப்படி இருக்கும் என்னன்னு நாங்களே பார்த்துப்போம். பார்க்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவர் நாளைக்கு என்ன பேசுவாரு, எப்படி அவர் ரன் பண்ண போறாரு, என்ன எதுன்ட்டு நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம். எங்க கருத்து என்ன சொல்லுவோம்? விஜய் ஃபேன் வந்துட்டு அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து ரொம்பவே நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவர் வந்து நான் ரொம்ப இங்கே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து அவரோட கொள்கை எல்லாமே அவரை பற்றி அதை பற்றி விளக்குவோம். ஸோ அதை வந்துட்டு பார்த்து நம்ம எல்லாத்துக்குமே அது பெரிய விஷயம். இப்போ இருக்க அவரோட ஸ்டாண்ட் எப்படி பார்க்குறீங்க? அவர் எனக்கு வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மாள் பாக்குறப்ப மகளிருக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காருங்கிற மாதிரி தோணுது. நிறைய இடத்துல நம்ம வேலுநாச்சியாரும் அஞ்சலி அம்மாளும் பாத்துருக்கோம். இங்க நம்ம இதை பாக்குறது வந்து நேற்று நான் மகளிருக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம். தமிழண்ணையை சின்ன வயசுல இருந்து பாத்துருக்கீங்களா? நீங்க அது கேள்விக்குள்ளதான் அவருக்கு அவர் பயன்படுத்துறாரு. அதான் சொல்றேன், நம்ம பார்க்காத சில விஷயங்களை கட் அவுட்லயே காமிச்சிருக்காரு. சோ அவரோட கொள்கையிலையும் அவரோட அடுத்தடுத்த மூலி எப்படி இருக்கும்போது நம்ம அவரோட கொள்கைகளிலேயே கட் அவுட் காமிக்குது. நாளைக்கு என்ன பேச போறாருன்றது அவர் எதிர்பார்ப்பு என்ன பேசுவாரு தெரிஞ்சுக்கலாம். பாலகிருஷ்ணன் சோ அது கண்டிப்பா சக்சஸ்ல போகும், கண்டிப்பா சக்சஸ் ஆகும் நாங்க நம்புறோம். சோ அது சினிமா விட்டு வராருன்னு கேட்டிருந்தீங்க இல்லைங்களா? அவரு அவர் ஸ்க்ரீன்ல இருந்து இப்ப வெளியில வராரு, நம்மளோட ரொம்ப க்ளோஸா தான் வராரு. தள்ளி தூரமா போல அவரு, அதனால ரொம்ப டபுள் சந்தோஷம் தான். இதுவரை ஸ்க்ரீனுக்குள்ள இருந்தாரு, இப்ப ஸ்க்ரீன் நம்ம ரொம்ப க்ளோஸா வராங்க. ஆமாங்க, நம்ம நமக்காக வராரு அப்படிங்கும்போது நம்ம அவரை வெல்கம் பண்றோம். வெல்கம் பண்றோம். விஜய் மாமா சொல்லு. விஜய் மாமா சூப்பர் சொல்லு. விஜய் மாமா எப்படி யாரு? விஜய் மாமா யாரு? லியோ மாமாவா? இது யாரு சாமி? தம்பி இது யாரு? இது இது யாரு? விஜய் மாமா பிடிக்குமா உங்களுக்கு? விஜய் மாமா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? என்ன படம் பாப்பீங்க விஜய் மாமா? அது லியோ பாப்பீங்களா? சூப்பரா இருக்குமா? லியோ லியோ சொல்லிரு. லியோ 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 சொல்லிரு. விஜயோட மாநாடு இதே போல அரசியல்ல ஒரு நடிகரா ஒரு விஜயகாந்த் வந்தாரு. அவர் இப்போ அளவுக்கு பிரதிபலிச்சாரு, இப்போதைக்கு இல்லை. இவர் என்ன மாதிரி இருப்பார் கணக்கு? அது இப்போதைக்கு கணிக்கிறது கஷ்டம். முதல் எலெக்ஷன்லாம் நடக்கட்டும், நடந்த வரப்போகிற எலெக்ஷனில் மக்களோட ஆதரவு எல்லாத்தையும் வச்சுக்க சொல்ல முடியும். போ பார்ப்போம். எங்களுக்கு முதல்ல வர்றாரு, பார்ப்போம். வர்றதுக்கு வாழ்த்துக்கள். நாளைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அதை சொல்கிறத வச்சு தான் அவரோட கொள்கைகள்லாம் என்னென்னு தெரிய வரும். அதை வச்சு தான் எல்லாமே அவர் என்ன பண்ணுறாரு. முதல் செயலில் பார்ப்போம், செய்யட்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயம் நடப்போம்.